ஐபிஎல் ஆடிஷனை பொறுத்த வரைக்கும் சில வீரர்களுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு கோடிகளை கொட்டியும் கொடுக்கும். சில வீரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட தொகைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து போயிருக்க முடியாது, பேசிக் ப்ரைஸுக்கு கூட போயிருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வீரர், ஆனால் அவர் பண்ணின சம்பவங்கள் வேற லெவலில் இருந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ பற்றியோ பார்க்க போகிறோம். வேற யாரும் கிடையாது, இலங்கை அணியோட கேப்டன் தசும் ஷனங்கா. தசும் ஷனங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல் ஆடிஷனில் மினி ஆடிஷனில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்துச்சு. அவருக்கு பேசிக் ப்ரைஸாக 50 லட்சங்கள் வைக்கப்பட்டது. பட் அந்த 50 லட்சத்துக்கும் எடுக்க யாருமே முன்னர் 16 கோடி லக்னோக்கு போயிருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே அதிகமான தொகை. ஆனா வந்து தசும் சனங்காவை பொறுத்த வரைக்கும் இந்திய ஆடுகளங்களை மிக சிறப்பாக பயன்படுத்துறாரு. கிட்டத்தட்ட இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு எதிராகவே மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியும் இருக்காரு. இந்த தொடரை எடுத்துக்கிட்டாலும் கூட ஃபர்ஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் 27 பந்துகளை 45 ரன்களும் 22 பந்துகளை 56 ரன்களும் வந்து குவிச்சும் காட்டியிருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணியும் தன்னை வந்து பேசிக் ப்ரைஸ் கூட எடுக்கலன்ற ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. பட் அதுக்கான பதிலடி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 T20 போட்டிகளும் கொடுத்திருக்காரு. இனி வரும் காலங்களில் ஏதாவது ஒரு வீரருக்கு வந்து மாற்றா வந்து கண்டிப்பாக தசும் சனங்கா இந்த ஐபிஎல் போட்டிகளை இடம்பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னாக்கா சில வீரர்கள் வந்து பங்கேற்காமல் காயத்தினாலும் விலகலாம். அந்த வீரர்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான தொகையாக இருக்கும்போது அதுக்கு பதிலாக தசும் சனங்காவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மற்ற அணிகள் கிட்டே இருக்கு. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நிர்வாகம் பண்ணதும் ஐபிஎல் அணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தசும் சனங்காவை ஒரு பொருட்டாகவே மதிக்கல. பட் அவர் பண்ண விஷயங்கள் மூலமாக இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போன்ற மிகப்பெரிய ஒரு லீக்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் தசும் சனங்காவுடைய இந்த ஆட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? எதிர்வரும் காலங்களில் ஐபிஎல் அவரால் வந்து பிளே பண்ண முடியுமா? அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.